ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. ஸோ ஷிப் என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது? தட் இஸ் த க்வெஸ்சன் எல்லாருக்கும் எல்லார்ட்டே இருக்குது. ஸோ ஷிப்போட ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஷிபேரியம். பட் அதுக்கான ரீசெண்டாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ஷிப்பு சரி, அவங்க லீட் டெவலப்பர் சித்தோசி குசாமாவும் சரி, எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலை. அவங்க யூஸ் பண்ணுற யூனிஃபிகேஷன் அந்த பார்ட்னர் அவங்க தான் ஆக்சுவலாக இந்த ஷிபேரியம் டெவலப் பண்ணுறாங்க அந்த லேயரை. ஸோ அவங்களுமே அந்த ஆஃப்லைட் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ நாங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பேரிஷ் மார்க்கெட் சுச்சுவேஷனில் இது கரெக்டான டைம் இருக்குது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் ஆர் த அதர் திங்ஸ் தட் ஷிப் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தோசி குசாமா அதோட லீட் டெவலப்பர் வந்து போட்டிருக்காரு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஷிப் அவங்கள வந்து அவங்க டீமை வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க டு டிஸ்கஸ் அபவுட் தி குளோபல் பாலிசி, எம்வி குளோபல் பாலிசி பற்றி. ஸோ திஸ் இஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் நியூஸ் ஃபார் ஷிப் ஈகோ சிஸ்டம். பிகாஸ் எந்த ஒரு பிளாக் செயினையும் சரி, எந்த ஒரு வேறு ஈகோ சிஸ்டமே சரி, இவங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வந்து எக்கனாமிக் பற்றி அந்த ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் பற்றி இதே புட் ஃபார்வர்ட் ஸோ மெனி நியூ நியூ இனோவேஷன்ஸ், நியூ நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் புட் ஃபார்வர்ட் போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோரமுக்கு, வேர்ல்டு வைட் குளோபல் ஃபோரமுக்கு வந்து இந்த ஷிப் சிஸ்டம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குமே வந்து சித்தோசி குசாமா போல் போட்டிருந்தாரு. அண்ட் அதுக்குமே வந்து இ செட் ஈ வில் பி கோயிங். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி குட் நியூஸ். நீங்கள் ஷிப் ஈகோ சிஸ்டம் வந்து ஷார்ட் டேர்மில் அதை ப்ரைஸ் பற்றி யோசிக்காமல் அவங்க என்னென்ன இனோவேஷன்ஸ் என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, லாங் டேர்மில் ஷிப் இஸ் கோயிங் டு பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் வைஸ். பட் இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ், பட் ஃபினான்ஷியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இட் இஸ் கோயிங் பி குட் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் இவங்கள அவங்களோட ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும், அவங்க எடுக்கிற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எந்த ஒரு ஈகோ சிஸ்டமும் சரி, பிளாக் செயினும் சரி, ரொம்ப எடுக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கூட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிப் டோக்கன்ஸ் மூலமாக நீங்கள் அந்த ட்ராவல் கம்பெனியில் புக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ அவே ஃபார் யுவர் டூர், ஃபேமிலி டூர் எல்லாமே போகலாம். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் ஸ்டெப்ஸ் தட் இவங்க இந்த கம்யூனிட்டி வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு கம்யூனிட்டி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைஸ் ஓரியன்டாக போவாங்க, பேர்னிங் மெக்கானிசம் மட்டுமே இருக்கும். ஸோ அந்த ஓரியன்டாகவே போவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இதை அடுத்தடுத்து வர மீம் காயின்ஸ், அதாவது மீம் காயின்ஸ் அவங்களை ஃப்ளோக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் வேலட் டோக்கனுமே சொல்கிறேனே, பினான்ஸோட மர்ஜரால் மட்டும்தான் வந்து அவங்க மேலே வந்தாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு வேறு ஒரு இதுவுமே இல்லை. அதே மாதிரி ஹால்குரண்ட், ஹால்குரண்ட் யூஸ் பொட்டன்ஷியல் இருந்தாலும் இந்த ஃபிஃபா இஸ் அ பிக் பிக் பூஸ்ட் ஹால்குரண்டுக்கு. பட் அதையும் தாண்டி ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அவேர் எல்லா இடத்துலையுமே. இந்த கூகுளோட க்ளவுட் சர்வீசஸ்லேயுமே இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ட்ராவலாகாமில் இந்த சைடு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, எந்த கம்யூனிட்டி இன்வைட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் இஸ் கோயிங் டு பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு ஃபட்டுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல், எந்த ஒரு இதாவது கருத்து ஏற்படும் இல்லாமல் இட் இஸ் ஸ்டாண்டிங் அலோன் இந்த ஷிப். ஷார்ட் டேர்மில் எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பியரிஷ் மார்க்கெட், ஆனால் அதுவும் பியரிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. பட் இன் லாங் டேர்ம் வி ஆல் பர்சனலி திங்க் தட் ஷிபா இனு வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்.